அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பம்பு WB15x ஹோண்டா பம்ப். இதான் இருக்குதுல நம்மள சின்னது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பம்பு. இதோட டெலிவரி வால் பார்த்திங்கன்னா 1.5 சைஸ் தான், இன்புட் 1.5, அவுட்புட் 1.5 இன்ச். இந்த போர்ட்டபுள் பம்பு வந்து மொத்த வெயிட்டே 15 கிலோ தான், ரொம்ப போர்ட்டபுள். ஒரு ஆள் ஒரு கையிலே ஈஸியாக தூக்கிட்டு போய் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பம்பை வந்து பவர்டு பை GX80 ஹோண்டாவோட இன்ஜினு, மோஸ்ட் ப்ரூவன் எஃபிஷியன்ட் இன்ஜினு. மொத்தம் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டரு. 1.5 லிட்டர் போட்டிங்கன்னா 3 மணி நேரம் தாராளமாக ஓடும். ஸோ எஃபிஷியண்டான பம்பு, ஒரு நிமிஷத்துக்கு 160 லிட்டர் தண்ணி வெளியேற்ற தரன் உள்ள பம்பு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது மாதிரி பெட்ரோல் பம்பை வந்து எவ்வளோ தூரம் தண்ணி எடுக்கும்னு. இது மேக்ஸிமமே இந்த மாதிரி பெட்ரோல் பம்போட திறன் வந்து 25 அடி வரைக்கும் தான் தண்ணி எடுக்க முடியும், தர லெவலில் ஏதாவது கீழே இருந்து. ஸோ இந்த பம்போட கெப்பாசிட்டி என்னென்னா 22-24 அடி வரைக்கும் எடுக்கலாம். செங்குத்தாக வெர்டிக்கலாக 50 அடி வரைக்கும் தண்ணி அனுப்புகிற திறன் உள்ள பம்பு இது. இதோட ஹோண்டாவோட MRP 23,800 ரூபா. நம்மளோட ஆஃபர் ப்ரைஸு, இதுக்கு பெஸ்ட் ப்ரைஸு 21,000 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பம்போட சில முக்கியமான பாயிண்ட்ஸில் மட்டும் பார்ப்போம். இது வந்து பம்போட ஆன் ஆஃப் சுவிட்சு. எப்போவுமே ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அந்த இன்ஜின் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். இது வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணுற இடம். இது இந்த பம்புக்கு ஆயிலோட கெப்பாசிட்டி 350 ml. எங்களோட ஹோண்டாவோட ரெக்கமெண்டேஷன் என்ன, எப்போவுமே ஹோண்டாவோட ஜெனின் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல 20 hours ஓட்டிட்டு மாற்றணும், அதுக்கப்புறம் எவ்ரி 50 hoursக்கு மாட்டினா இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பம்போட எஃபிஷியன்சியும் நான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரோப் ஸ்டார்ட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோப் ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற நம்ம பார்க்குறது ஃபியூலோட ஆன் ஆஃப், எப்படி நம்ம வண்டி டூ வீலர்லாம் இருக்கணும் அதே மாதிரி தான். இது ஆனு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சைடில் சோக் இருக்கும், அந்த சோக்கை இழுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சோக்கை திருப்பி ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு போயிருங்க. எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்டனை, இந்த இன்ஜின் பட்டனை ஆஃப் பண்ணால் தானாக ஸ்டாஃப் ஆகிரும். அப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் இதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்ம எப்படி பைக்கில் இருக்க மாதிரி, இதுதான் ஆக்சிலேட்டர் பட்டனு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், கம்மியாக வந்தால் போதுன்னா இந்த கம்மியாக ஆமாம் இருக்க சைடில் வச்சுக்கலாம். இல்லை தண்ணி ஜாஸ்தி வரும், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணணுன்னா இந்த மொயல் இருக்க சைடில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, தண்ணி ஃபுல்லாக வரும். ஸோ எப்போவுமே இந்த மேக்ஸிமம் இருக்கும்போது பெட்ரோல் நிறைய சாப்பிடும், தண்ணியும் நிறைய வரும். இது மொயல் ஆமாம் இருக்க சைடில் வந்தால் பெட்ரோல் கம்மியாக இது இன்டேக் ஆகும், தண்ணியோட அவுட்புட்டும் கம்மியாகும். ஸோ அது நம்ம எப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி இது மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நம்புகிறோம். இதை கண்டுகளித்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.